ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி நம்ம கோல்டோடைய ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டோடைய சைக்கலாலஜியை பற்றி சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டோடைய ப்ரைஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். எதனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம்னா, நம்ம லாங் டேர்மில் இந்த கமோடிட்டியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதனால் இப்போ கரண்ட்டாக கோல்டோட ப்ரைஸ் வந்து $2,508 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், வீக்லியில் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து கோல்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக ரைஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது வைக்கும் ரைஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, $2,600 $2,700 வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு $200 வரைக்கும் மேலே ஏறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோங்களை எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, அதோட இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் அது கொடுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன்கள் இருக்குது. அந்த ரெண்டு ரீசனையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து யூஎஸில் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த மாதிரி கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை ஒரு யூகத்தின் பேரில் தான் இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. இது ஒரு ரீசன், ஓகேவா? ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இப்போ ரொம்ப ஒரு பதத்தமாக போயிட்டுருக்கு, ஓகேவா? ஒருவேளை இது ஒரு அணு ஆயுத போராக மாறிச்சுன்னா, இல்லை இதில் இன்னும் பல கண்ட்ரிங்க இன்வால்வ் ஆகி இது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வாராக மாறிச்சுன்னா, அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிறத விட பல மடங்கு ஏறி போயிடும். ஏன்னா எப்பயுமே ஒரு வார் ஒரு பிரச்சனைங்க வரும்போது கோல்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும். எக்கனாமி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து சைக்கலாலஜியை பேஸ் பண்ணி நடக்கிற விஷயம். அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணி போகும். இப்போ உதாரணம் சொல்கிறேன், யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க என்பது ஒரு யூகம் தான், ஓகேவா? அது கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணுவாங்களா கம்மி பண்ண மாட்டாங்களா என்பது அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து ஒரு அடுத்த மாதம் ஒரு 18ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க என்பது அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மக்களோட மனநிலையில் என்ன இருக்கும்னா, ஓகே கண்டிப்பாக வந்து இதை வந்து இது பண்ணிடுவாங்க கம்மி பண்ணிடுவாங்க, ஒரு ரூமர்ஸ் வரும், சில ரூமர்ஸ் வந்து வெளியே வரும். இதை பேஸ் பண்ணி வந்து எஸ்டிமேட் பண்ணி வந்து ட்ரேடிங் நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே ப்ரைஸ் ஏறிடும்னு சொல்லிட்டு இப்போயே வந்து நிறைய பேர் வந்த விலைக்கு கோல்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கோல்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகி மேலே போகும். அதே மாதிரி இந்த மாதிரி வேர்ல்டு வார் மாதிரி வந்துருச்சுன்னா, திருப்பி வந்து ஒரு வேர்ல்டு வார் வந்துருச்சுன்னா திருப்பி வந்து பெரிய அளவில் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து கோல்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. மற்ற ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால் எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே விற்றுட்டு தக்குன்னு விற்றுட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாலஜி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கோல்டு ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணி தான் விடும். ஒரு அன்ஸ்டேபிள் எக்கனாமி, அதே மாதிரி ஒரு பதத்தமான ஒரு எக்கனாமி, இல்லை ஒரு வீக்கான எக்கனாமி, இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணி விட்டுரும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு சைக்கலாலஜி தான், ஓகேவா? அந்த சைக்கலாலஜி தான் இதுக்கு பின்னாடி வந்து எல்லாத்தையுமே பண்ணுது, ஓகேவா? அதை தான் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சைக்கலாலஜியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், இது வந்து கோல்டை வச்சு நம்ம பார்த்தோம். கோல்டு வந்து ஃபர்தராக வந்து நம்மளுக்கு $2,700 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க எக்கனாமிக் கண்டிஷன், இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு HDFCனே வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். ஒரு HDFCயோடைய பேங்க்கோடைய ரிசல்ட்டு வந்து ஒரு 30ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 30ஆம் தேதி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அனலிஸ்ட்டுங்க எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, அந்த பேங்க்கோடைய 3 குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை போய் பார்ப்போம். அந்த 3 குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 4வது குவார்ட்டரில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகும் என்பதை ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணுவோம். அதை வச்சு போன இயருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு அளவுக்கு அந்த எஸ்டிமேட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிசல்ட் வந்து நல்லா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், HDFCயோடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த பேங்க்கோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகி மேலே போயிடும், ஓகேவா? ஒரு 100 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் ரைஸ் ஆகி மேலே போயிடும். அது ரிசல்ட் வந்தே இருக்காது. பட் இது எல்லாமே ஒரு எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணி தான். எப்படின்னா, பழைய ரிசல்ட்டுங்களை பார்ப்பாங்க, பழைய ரிசல்ட்டுங்களை பார்த்து அதில் எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ வந்து இந்த
இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு எஸ்டிமேஷனில் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகி மேலே போயிடும். பட் ரிசல்ட் ஒரு வேளை அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு மாதிரி வந்துச்சுன்னா உடனே வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லா பாலாகி கீழே வந்துடும். அந்த ஒரு வாரத்தில் ப்ரைஸ் நல்லா ஏறிடும், 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு ஏறிடும். ஏறின பிறகு ரிசல்ட் வர அன்றைக்கி அந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா நல்லா கீழே இறங்கி வந்துடும், நல்லா ஃபாலோ ஆகிடும். உடனே அப்போ தான் நியூஸில் வந்து எல்லாத்துலேயும் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா ரிசல்ட்டு சரியில்லாததால் இத்தனை கோடிகள் வந்து நஷ்டமாச்சுன்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை போடுவாங்க. ஓகேவா, இவ்வளோ கம்மியாகிடுச்சு ஸ்டாக்கோட ப்ரைஸ், இவ்வளோ கம்மியாகிடுச்சு, இத்தனை கோடிங்களை வந்து இன்வெஸ்டர்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த ரிசல்ட் வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அதில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடும் நியூஸ். ஓகேவா, அதே வந்து ஒருவேளை அவங்க வந்து மோசமான ரிசல்ட்டுன்னு சொல்லி எல்லோரும் நினச்சி கொடுப்பாங்க, ஒருவேளை மோசமான ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தில் எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் அது செல் பண்ணி விட்டுருவாங்க. செல் பண்ணி விட்டு அதோடய ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி எடுத்து வந்துடுவாங்க, நல்ல கீழே எடுத்து வந்துடுவாங்க. ஓகேவா, பட் எது பார்த்த மாதிரி இல்லாமல் ஹெச்டிஎஃப்சியோ அந்த பேங்க் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறி போயிடும், அடித்து மேலே போயிடும். ஓகேவா, இது வந்து இது எல்லாமே எதெல்லாம் நடக்குதுன்னா சைக்கலாலஜியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேவா, அதனால தான் நான் சொல்கிறேன், பொதுவாக நான் ரிசல்ட் டே அன்றைக்கி எந்த ஸ்டாக்கையும் மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சைக்கலாலஜி எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்னா, நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் ஏறும் இறங்கும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அதிகமாக பண்ணும். சில ஸ்டாக்குங்க வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாக்குங்களை வந்து நான் பிக் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு உதாரணத்து சொல்கிறேன், ஒரு பேங்க்கோட ஸ்டாக்கோடைய பேங்க் ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து ஒரு 30ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு ஏழு முகமாக போக ஆரம்பிச்சுன்னா, அது கூட சேர்ந்து நானும் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிருவேன். அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிருவேன். கரெக்டாக அந்த 30ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா 29ஆம் தேதி அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, அது வந்து ரிஸ்க்கு. சப்போஸ் வந்து அந்த ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வந்துடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இவ்வளோ நாள் ஏறி வந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் எனக்கு ஏறி இருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு 10 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ ஏறி இருந்துச்சு வச்சுங்களேன், அது அப்படியே கீழே வந்துடும். அதனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அது விற்றுடுவேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நிஜமாக அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பெருசிய அளவில் அது இன்க்ரீஸ் இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி அப்படி ஒருவேளை அவங்களால அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியலன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா கீழே இறங்கி வந்துடும், அது எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டில் கொடுத்து அந்த ரிசல்ட்டோடைய பாதிப்பு என்பது ஒரு வாரத்துக்கு அந்த ஸ்டாக்கில் இருக்கும். ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு அந்த ஸ்டாக்குள்ளே வந்து நல்லா அந்த பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு எல்லாம் போன பிறகு அந்த ஸ்டாக்கில் வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமா என்பதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு, ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான டிசிஷனை நம்ம எடுக்கணும். இதுதான் வந்து சைக்கலாலஜியாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் வந்து இந்த சைக்கலாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும், இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆக முடியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து வெறும் ஜஸ்ட்டு ஒரு டெக்னிக்கலாகவோ இல்லை ஒரு ஃபண்டமெண்டலாக மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா, ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட சைக்கலாலஜியை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.